ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஆவணை வெட்டும் யஜுர்வேத உபாக்கர்மம் August 15. அதுல ஒரு கேள்வி எல்லாருக்கும் தொடர்ந்து மனசுல இருந்துருக்கு. என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாவும் பேஸ்புக்ல இன்பாக்ஸ் மூலமாவும் கேட்டுட்டே இருக்கா, சில பேர் போனும் பண்ணிட்டு இருக்கா, என்ன கேள்வின்னு கேக்குறீங்களா? உங்களும் சில பேர் மனசுல அந்த கேள்வி எழுந்திருக்கலாம். இந்த சுக்கர மௌட்யங்கிறாளே சுக்கர சாந்தி, அத பண்ணிட்டு தான் உபாகர்மம் அனுஷ்டானம் பண்ணணுமே அப்படின்னு சொல்றா. அந்த சுக்கர சாந்தி தான் என்ன மாமா அப்படின்னு கேட்டு இருக்கா. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுப்போம், அவளும் சிம்பிளா தான் கேட்கறா, சுருக்கமா சொல்லுங்கிறா. அது ஒண்ணும் பெரிய கஷ்டமே இல்லை. ஒவ்வொரு வேதத்துக்கும், அதாவது ஒவ்வொரு சாக்கை ஒவ்வொரு பிரான்ச்சு, ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கார். யஜுர்வேதத்தினுடைய அதிபதி சுக்கரன். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யஜு சாக்கா, அதனுடைய அதிபதி யாரு? சுக்கரன். அந்த சுக்கரனுக்கு மௌட்யம். மௌட்யம்னா என்ன? தமிழ் எப்படி மொழி பெயர்க்கலாம்னா, கிட்டத்தட்ட மறைக்கிறது, மறையிறது, அல்லது மறைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம், அல்லது கொஞ்சம் வீரியம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம். அததான் மௌட்யம் அப்படிங்கிறான், சுக்கர மௌட்யம். யஜுர்வேதத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, யஜுசாக்கா அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு மௌட்யம் இந்த காலகட்டத்துல. நாளைக்கு உபாகர்மா வரும்போது அந்த மௌட்யம் இந்த சுக்கரனுக்கு ஏற்படுவதனால் அந்த சுக்கரனுக்கு ஒரு சாந்தி செய்யும், அவ்வளவுதான். அந்த சுக்கரனுக்கு சாந்தி எப்படி செய்யறது? அதுவும் பெரியவாள்லாம் வகுத்து கொடுத்துருக்க ஒரு பெரிய பாதை தான், ராஜபாட்டை தான் அது. ராஜபாட்டைன்னா ரொம்ப சுலபமா செய்யலாம், வைதிகா தான் செய்யணும். ஏன்னா அது ஹோமம் இருக்கு. ஆமா, ஜபமும் இருக்கு, ஹோமம் இருக்கு. ஹோமம் ஒரு சின்ன ஹோமம் தான், தூஷ்ணம் சொல்லுவோமே அது மாதிரி ஒரு சின்ன ஹோமம் தான். சுக்கரனை வந்து மொச்சக்கட்டை, அதுக்கு உண்டான வெள்ளை வஸ்திரம், அதெல்லாம் ஆவாகனம், அதெல்லாம் வச்சு அதுல ஆவாகனம் பண்ணி எல்லாம் வாத்தியார் பார்த்துப்பாரு. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், என்ன இல்ல அதிகம் பரிசு இருக்கா, என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சொல்ல வேண்டாம். இதுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்கு, சுக்கரம் தே அந்நியம் தே அந்நியத்தை ஒரு மந்திரம் இருக்கு இருக்கு, அதை சொல்லுவா சில பேரு. அல்லது பரவ சுக்கராய பானவே பரத்வம் அப்படிங்கிற இருக்கு, ஏதாவது இருக்க சொல்லி அதுக்கு ஆவாகனாதிகள் ஷோடச உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அதை ஹோமமும் பண்ணி இருக்கனால சுக்கரனுக்கு சாந்தி செய்வான். அதுக்கு சங்கல்பம் இருக்கு, அது சங்கல்பத்தையும் வாத்தியார் பார்த்துவான்னு வச்சுக்கோ. நம்ம நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், அந்த சங்கல்பனை ரொம்ப சுலபம்தான். மம பார்த்த சமஸ்த தட்ச துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி நித்தியெல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல், சிராவண்யாம் பௌர்ணமாசியாம் அஸ்மாக்கும் சர்வேஷாம் மகாஜனானாம் சுக்கர மௌட்ய தோஷேன யோ தோஷகா சமஜனி தத் தோஷ பரிகாரார்த்தம் சுக்கரசாந்தி பூர்வக அத்யே உபாகர்ம ஹோமம் கரிஷே அப்படின்னு ஜபத்துக்கு முன்னாடி, அதாவது ஹோமத்துக்கு முன்னாடி சங்கல்பத்தை பண்ணிட்டு வாத்தியார் மேற்கொண்டு அந்த சுக்கர மௌட்ய சாந்திக்காக என்ன உண்டோ அந்த ஜபத்தையும் அந்த ஹோமத்தையும் பண்ணித்தருவார். அதுக்கு பிறகு உபாகர்மாவுடைய அனுஷ்டானம் தொடர்ந்து வேதாரமா எல்லாம் உங்களுக்கு தெரியுமே இல்லன்னே, எல்லா வருஷம் அப்பதான் உபாக்கிற அனுஷ்டானம் கொண்டு வருமே, அதை பண்ணுவாங்க. இந்த சுக்கரசாந்தி, இந்த சுக்கர மௌடியத்துக்கு வந்து அந்த தோஷ நிவர்த்திக்காக பண்ணக்கூடிய இந்த சுக்கரசாந்தி ஹோமத்து மூலமாக சுக்கரனுக்கு சாந்தி ஏற்பட்டு அந்த தோஷம் நிவர்த்தி ஆவது மாத்திரமல்ல, குடும்பமும் க்ஷேமமா இருக்கும், தனிப்பட்ட நபருக்கும் க்ஷேமம் உண்டாகும், லோகமே க்ஷேமார்த்தமாக இருக்கும், லோகத்துக்கும் க்ஷேமம் ஏற்படும். உபாகர்மாவனுடைய மொத்த அனுஷ்டானத்தினுடைய பலன் யாருக்கு கிடைக்கும்னா, அந்த உபாகர்மாவை யார் அனுஷ்டானம் பண்றாலோ அந்த தனிநபருக்கும் கிடைக்கும், அந்த குடும்பத்துக்கும் கிடைக்கும், லோகத்துக்கும் அந்த க்ஷேம பலன் கிடைக்கும், பூர்ண பலன் கிடைக்கும். அதுதான் இந்து சனாதன வைதிக தர்மத்தினுடைய எல்லா வைதிக காரியத்தினுடைய அடிப்படை நோக்கம், அதுதான் திருஷ்டியும், அதுதான் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரதேவதையான அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணா.